எல்லாருக்கும் வணக்கம். மேடமோட பர்த்டே இன்னைக்கு, அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏரியா ஜனங்களுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கிறோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேர் கொடுக்குறோம். இன்னைக்கு அக்ஷய திருத்தியை இன்னைக்கு ஸ்டார்ட், எங்க நம்ம வீட்டாண்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போன வருஷம்லாம் கூட வெளியே கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேலே இன்னும் இன்னும் மேலே மேலே வளர்ந்து எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்கும் முடிஞ்சால் கேஜப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு நிறைய வந்துட்டோம். இங்கே எல்லாருக்குமே நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் ஏரியாவுக்கு பண்ணின்னு இருக்கிறோம். அதே மாதிரி இது மேடம்து அவங்களோட சார்பாக நாங்கள் பண்ணுறோம். மேடம் வர முடியாத காரணத்தால் நாங்களே இந்த ஃபங்க்ஷனை பண்ணிருக்கிறோம். அதனால எங்களால் முடிஞ்சதை கொடுக்குறா ஏற்றுக்கங்க. இன்னும் மென்மேலே நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வோம். விசேஷ நாள்னாக்கா அக்ஷய திதிக. இன்னைக்கு எது வேணாலும் சரி, ஏதோ ஒரு சின்ன பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் வீடு நெறியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. அந்த ஒரு ஆசையில் நம்ம வீட்டுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதாது, என் வார்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ என்னால் அத்தனை பேருக்கும் அந்த உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டு, அதுவும் ஒரு நன்னாள், எம்எல்ஏவோட பிறந்த நாள் இன்னைக்கு. அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுக்கு எப்பவுமே நம்ம கோயிலில் செய்துட்டு இருந்தோம். இந்த முறை நம்ம ஏரியா ஜனத்துக்கு நம்மளால முடிஞ்சது ஏதோ இது சர்வீஸ் தான். இது வந்துட்டு ஏதோ கிஃப்ட் அது போலலாம் எதுவும் நினைக்காதீங்க. சர்வீஸில் இது ஒரு பாட்டு. பத்மாவதி குரூப்ஸ் வந்து வருஷத்தில் ரெண்டு ப்ரோக்ராம் வைக்கிது. அதில் அவங்களுக்கு வர வருமானத்தில் ஒரு 5% 10% பப்ளிக்கு கொடுக்கணும், கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு செய்கிறதுல இது ஒன்று. இது முழுக்க முழுக்க அரசியல் கிடையாது. அரசியல் மேலே எண்ணமே கிடையாது. வேற எதுவும் நினைக்காதீங்க. இது அரசியல் இல்லை. நாங்கள் அரசியல் பண்ணுவோம் வரல. நான் வந்தது வந்து சர்வீஸ் பண்ணோன்னு. கண்டிப்பாக அந்த சர்வீஸ் மட்டும்தான் பண்ணினிருக்கோம். நான் அரசியல் பண்ணலை, அரசியல் பண்ண மாட்டேன். அரசியலில் யாருன்னா இழுத்து விட்டாங்களா அன்னைக்கு பார்ப்போம் அரசியல் பண்ணுவது. அது வரல நம்மளுக்கு அரசியல் தேவையில்லை. இன்னைக்கு இந்த நன்னாளில் உங்களுக்கு எல்லாருக்கும் சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, உங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அழைப்பை ஏற்று வந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இதே சேவை கண்டிப்பாக கண்டினியூவாக நடக்கும். நான் பதிவே அது இதெல்லாம் இல்லை, எப்போவுமே எங்கள் வீட்டுக்கிட்ட இது நடக்கும். எல்லாரும் இதை ஏற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். தாயனும் ஒரு தெய்வமே, பள்ளியில்
கனவாய் கலைந்தாளே கண்மணி கண்மணி தாரம்.